வணக்கம் ஆன்மீக அன்பர்களே, நாம் இன்று காணவிருக்கும் பதிவு, அதாவது பெண்கள் திலகமிடுவது அவசியமும் அதன் சூட்சமும் பற்றிய விரிவாக அந்த பதிவில் காண்போம். அதாவது பொதுவாக பெண்கள் நெற்றியில் திலகமிடுவார்கள், அப்படி திலகமிடுவதனால் என்ன பயன், எதற்காக திலகமிடுகிறார்கள், திலகமிடவில்லை எனில் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் திலகம் இடுவது எதற்காகவெனில், அதாவது அந்த நெற்றியானது சுழுமுனை என்று சொல்லக்கூடிய இடகலை பிங்களை என்று சொல்வோம், அதற்கு மூன்றாவது ஒரு சுழுமுனை நாடி என்ற அந்த சூட்சுமம் நாடியானது அந்த நெற்றி பொட்டில் பரவுகிறது. அதே நேரத்தில் அதை ஆக்ஞா சக்தி என்று கூறுவார்கள். நம் உடலில் இருக்கக்கூடிய 6 ஆதார சக்கரங்களில் அது ஒரு சக்கரம், அதுதான் அறிவை மேம்படுத்தக்கூடிய சக்கரம். அதிலும் மூன்றாவது கண், நெற்றி கண் என்று கூறுவார்கள், லலாட பகுதி என்று கூறுவார்கள், பல பெயர்களில் அதை அழைக்கிறோம். அந்த இடத்தில் நாம் ஏதாவது ஒரு திருடீரோ பொட்டோ குங்குமமோ அணிய வேண்டும். அதிலும் பெண்கள், குறிப்பாக திருமணமான பெண்கள் குங்குமம் அணிவது சிறப்பு, திருமணமாகாத பெண்கள் சாந்து பொட்டு வைப்பது சிறப்பு. நாம் குழந்தையாக இருக்கும்போது கூட நமக்கு கண் திருஷ்டி ஏற்படக்கூடாது என்பதற்காக நமது தாய் நமக்கு மை வைப்பார்கள். இது எதற்காகவெனில் அடுத்தவர்களுடைய கண்களிலிருந்து வரக்கூடிய அந்த மின்காந்த சக்தியானது நம்மை பாதிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி அந்த நெற்றி பொட்டில் ஏதாவது குங்குமமோ மையோ அல்லது சாந்தோ வைத்தார்கள். பொதுவாக திருமணமானவர்கள் குங்குமம் வைப்பது சிறப்பு, அதிலும் குறிப்பாக நல்ல குங்குமமாக வைக்க வேண்டும். ஏனெனில் கடைகளில் சில குங்குமங்கள் கெமிக்கல் கலந்து விற்கப்படுகிறது, அதனால் தேவையற்ற அலர்ஜி ஏற்படும். ஆகவே நல்ல உயர்தரமான குங்குமங்களை வாங்கி அணிந்து கொள்ளுங்கள். குங்குமம் அணியாமல் வெளியே செல்லக்கூடாது. காரணம், அந் குங்குமம் அணியாமல் நீங்கள் சென்றீர்களானால் அதாவது எளிதில் வசியப்பட கூடிய சூழல் ஏற்படும். அடுத்தவர்கள் தங்களை எளிதில் வசியப்படுத்திவிட முடியும். எந்த காரணத்துக்காக வேண்டுமானால் அவர்கள் தங்களை வசியப்படுத்தக்கூடும். அதிலும் குறிப்பாக மெஸ்மரிசம், ஹிப்னோடிசம் போன்ற கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் எளிதில் வசியப்படுத்திவிட முடியும். ஆகவே இப்படி குங்குமம் அணிந்து சென்றீர்களானால் அவர்களுடைய அந்த சக்தியானது அந்த பகுதியில் செல்லாதவாறு அந்த குங்குமம் அதை தடுத்துவிடும். பொதுவாகவே சிகப்பு நிறத்திற்கு அதிக அந்த ஆற்றலை தடுக்கக்கூடிய சக்தி அந்த சிகப்பு நிறத்திற்கு உண்டு. ஆகவே தான் பெண்கள் கண்டிப்பாக திலகம் அணிந்து வெளியில் செல்ல வேண்டும் என்று கூறப்படுகிறது. பொதுவாக அது மங்களமாகவும் கருதப்படுகிறது. ஆகவே பெண்கள் குங்குமம் அணிந்து செல்லுங்கள், குங்குமம் அணியாமல் செல்லக்கூடாது. இன்னொரு முக்கியமான காரணம், அதாவது நமது பண்பாட்டில் திருமணமான பெண்கள், அதாவது அந்த வகுடு எடுத்து நேர் வகுடு எடுத்து அந்த வகுட்டில், அதாவது சீமந்த கோடு என்று கூறுவார்கள், அதை அந்த இடத்தில் குங்குமம் வைப்பார்கள். அது எதற்காகவெனில் இந்த பெண்ணிற்கு திருமணம் ஆகிவிட்டது என்பதை குறிப்பதற்காக செய்த ஒரு சடங்கு அது. அது சீமந்த காலத்தில் அந்த சடங்கை செய்வார்கள். அதாவது அந்த தலைமயிரை வகுந்து அதற்கு நடுவில் உள்ள சீமந்த ரேகை என்று கூறுவார்கள், அந்த ரேகையை அந்த இடத்தில் குங்குமம் அணிந்து வந்தனர். இது வட இந்தியாவில் எழுதப்படாத சட்டமாகவே இருக்குது. எல்லா பெண்களும் இதை கண்டிப்பாக அனுசரித்து வருகின்றனர். தற்போது நமது தமிழகத்திலும் பல பெண்கள் திருமணமானவர்கள் அந்த சீமந்த கோடு என்ற அந்த கோட்டில் குங்குமம் வைக்கிறார்கள். பொதுவாக அது வைப்பது எதற்காகவெனில், நான் ஒரு ஆடவனை திருமணம் செய்து கொண்டேன், அந்த ஆடவனால் என்னுடைய கற்பானது அழிக்கப்பட்டு விட்டது என்று வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த அந்த அந்த இடத்தில் அந்த குங்குமத்தை வைத்து செல்கிறார்கள் வெளியே.
ஆகவே அந்த இடத்தில் குங்குமம் வைப்பது அதற்காகத்தான். ஆனால் நெற்றியில் குங்குமம் வைப்பது நம்மளுடைய சுழுமனை பகுதியை உயிர்ப்பிக்க செய்வதற்காக, அதாவது அந்த பகுதியில் நம்ம அந்த குங்குமம் போன்ற மற்ற மூலிகைகள் கலந்த திலகங்களையும் அந்த இடத்தில் இடலாம். அப்படி இடுவதன் மூலியமாக நமது ஆக்ஞ சக்தி, அதாவது நெற்றிக்கண் அறிவு, அந்த அறிவு ஆற்றலானது நமக்கு பிரகாசமாக விழிப்பிக்க செய்யும். ஆகவே தான் அந்த பகுதியில் பெண்கள் மட்டுமில்லாது ஆண்களும் நெற்றியில் திருநீர் அணிவதோ சந்தனம் இடுவதோ செந்தூரம் அணிவதோ போன்ற அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி இருப்பவர்களை எளிதில் வசியப்படுத்த முடியாது. அப்படி நாம் செந்தூரம் திருநீர் போன்ற பல திலக முறைகள் அதில் இடுவதன் மூலமாக அந்த சக்கரமானது உயிர்ப்பிக்கப்பட்டு நல்ல ஒரு அறிவை தூண்டி நமக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கும். அந்த சக்கரம், அறிவை தூண்டக்கூடிய சக்கரம், ஆக்ஞா சக்கரம் என்று கூறுவார்கள். குண்டலினி யோக பயிற்சியில் ஈடுபடுபவர்களுக்கு அந்த சக்கரத்தை பற்றி நன்றாக தெரியும். ஆகவே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கண்டிப்பாக திருநீர் அணிவதோ குங்குமம் அணிவதோ இல்லை மற்ற மை போன்ற மூலிகைகளால் செய்யப்பட்ட மைகள் அல்லது திலகம் செந்தூரம் போன்றவற்றை ஏதாவது ஒன்றை அந்த இடத்தில் அணிவது சிறப்பு. அது அணிவதன் மூலம் நம்மளுடைய அறிவானது தூண்டப்பட்டு நல்ல ஒரு செயல்களை செய்ய நமக்கு சிறப்பானது ஒன்றாக அமையும் என்று கூறுகிறேன். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.